வணக்கம். உப்பை கொண்டு வீட்டை சுத்தப்படுத்த சில வழிகள். உணவில் சுவை அதிகரிக்க உதவும் உப்பு வீட்டையும் சுத்தப்படுத்த உதவுகிறது. உப்பை கொண்டு வீட்டில் உள்ள பல பொருட்களை சுத்தப்படுத்த முடியும். வீட்டிலிருந்து வெளிவரும் துர்நாற்றத்தை போக்க உப்பு பெரிதும் உதவியாக இருக்கிறது. கிச்சனில் உள்ள சிங்கில் நீண்ட நாட்களாக கறைகள் போகாமல் இருந்தால் சுடுநீரில் உப்பை கலந்து 10 நிமிடம் ஊற வைத்து பின்பு கழுவினால் சிங்கில் உள்ள கறைகள் நீங்கிவிடும். துணிகளில் இரத்தக்கறை படிந்திருந்தால் குளிர்ந்த நீரில் உப்பு கலந்து கறை உள்ள இடத்தில் ஊற்றி பிரஷ் கொண்டு தேய்த்து துவைத்தால் கறை இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். வீட்டில் உள்ள இஸ்திரி பெட்டியில் துருப்பிடித்திருக்கும், அவற்றை போக்குவதற்கு உப்பு கலந்த நீரை கொண்டு சுத்தம் செய்தால் அதில் உள்ள துரு நீங்கிவிடும். ஜீன்ஸ் ஊற வைக்கும் போது 1 கப் உப்பை சோப்பு நீரில் சேர்த்து 10 நிமிடம் ஊற வைத்து பின்பு துவைத்து சுத்தமான நீரில் அலசினால் ஜீன்ஸில் உள்ள கறைகள் நீங்கி புதிது போன்று இருக்கும். காஃபி பாத்திரத்தில் காஃபியின் கறைகள் படிந்து கருப்பாக இருக்கும், அப்போது அந்த பாத்திரத்தில் உள்ள கருப்பு கறைகளை போக்குவதற்கு வெதுவெதுப்பான நீரில் உப்பு சேர்த்து காஃபி பாத்திரத்தை 5 நிமிடம் ஊற வைத்து பின்பு தேய்த்து கழுவினால் கறைகள் நீங்கி பாத்திரம் சுத்தமாக இருக்கும். மேலும் டம்ளரில் கறைகள் மற்றும் துர்நாற்றம் இருந்தால் உப்பு கலந்த நீரை டம்ளரில் ஊற்றி 10 நிமிடம் ஊற வைத்து பின் எலுமிச்சை கொண்டு தேய்த்து கழுவினால் டம்ளரில் இருந்து வெளிவரும் துர்நாற்றம் நீங்குவதோடு டம்ளரும் பளிச்சென்று இருக்கும். வீட்டில் அழகுக்காக ஃப்ளவர் வாஷில் பூக்களை போட்டு வைக்கும் போது பூக்கள் உள்ள தண்ணீரில் சிறிது உப்பை கலந்து வைத்தால் பூக்கள் நீண்ட நேரத்திற்கு வாடாமல் இருக்கும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.